உதவி ஆய்வாளராக இருக்கிற விவேக் ரவிராஜ், அவர் மேலே ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். அவர் என்னை ஏமாத்திட்டாரு, கொலை மிரட்டல் விடுறாரு அப்படின்னு சொல்லி நான் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணேன். நாகையில் காதலித்து கர்ப்பமாக்கி கருவை கலைத்து ஏமாற்றிய காவல் உதவி ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அடுக்கடுக்கான ஆதாரங்களுடன் ஓராண்டாக உள்ளூர் காவல் நிலையம், எஸ்பி அலுவலகம், சென்னை காவல் ஆணையர் அலுவலகம், டிஜிபி அலுவலகம், நீதிமன்றம் என அலைந்து வருகிறார் ஒரு இளம்பெண். சாத்தான்குளம் விவகாரத்தில் தவறு செய்த போலீசார் மீது நடவடிக்கை எடுத்தது போல தன்னை ஏமாற்றிய காவலர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்ணீர் மல்க கேட்டுள்ளார் அந்த இளம்பெண். இப்போ இந்த டைம்ல எனக்கு வந்து எந்த சப்போர்ட்டுமே கிடையாது டிபார்ட்மெண்ட்ல இருந்து கூட. அதனால ஒரு சமூக ஆர்வலர்களோ இல்ல பொதுமக்களோ நீங்க வந்து உங்களோட இதுல ஏதாவது ஒரு விதத்துல ஹெல்ப் பண்ணா மட்டும்தான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமாவது ஜஸ்டிஸ்ங்கிறது எனக்கு வந்து கிடைக்கும். நாகை மாவட்டம் மயிலாடுதுறையைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் சென்னையில் தொண்டு நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். இவருக்கும் நாகை மாவட்டம் திட்டச்சேரியில் உதவி ஆய்வாளராக பணிபுரியும் தலை ஞாயிறு ஓரடியம் புலத்தைச் சேர்ந்த விவேக் ரவிராஜ் என்பவருக்கும் முகநூல் மூலம் பழக்கம் ஏற்பட்டது. முகநூலில் ஏற்பட்ட பழக்கம் காதலாக மாறியது. இருவரும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் திருமணத்தில் சிக்கல் இருக்காது என்று நினைத்த அந்த பெண் காவல் உதவி ஆய்வாளருடன் நெருங்கி பழகினார். அதனால் கருவுற்றார். இந்நிலையில் விவேக் ராஜின் காதல் விவகாரம் அவர்களது வீட்டிற்கு தெரிய வந்தது. அவரது அக்கா மகளை திருமணம் செய்து வைக்க வீட்டில் முடிவு செய்தனர். விவேக் ரவிராஜும் அதற்கு சம்மதித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் தான் கருவுற்ற விஷயத்தை விவேக் ரவிராஜிடம் அந்த இளம்பெண் கூற அவர் திடுக்கிட்டுள்ளார். என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்த விவேக் ரவிராஜ் ஓராண்டு கழித்து திருமணம் செய்து கொள்ளலாம் என கூறி நைசாக பேசி கருவை கலைக்க வற்புறுத்தியுள்ளார். காதலரின் பேச்சை நம்பிய அந்த பெண்ணும் கருவை கலைக்க சம்மதித்துள்ளார். இதனையடுத்து சென்னையில் உள்ள தனது நண்பர்கள் ஹரி, பிரேம் மூலம் தனியார் மருத்துவமனையில் வைத்து கரு கலைக்கப்பட்டுள்ளது. பின்னர் அந்த பெண்ணிடம் பேசுவதை விவேக் ரவிராஜ் தவிர்த்துள்ளார். இதனால் சந்தேகமடைந்த அந்த பெண் தன்னை உடனடியாக திருமணம் செய்து கொள்ளும்படி வற்புறுத்தியும் கெஞ்சியும் உள்ளார். காதலியின் கெஞ்சலுக்கு கொஞ்சமும் இரக்கம் காட்டாத அந்த காவல் உதவி ஆய்வாளர் இதை வெளியில் கூறினால் உன்னையும் உன் குடும்பத்தினரையும் கொன்று புதைத்து விடுவேன் என்று கூறி கொலை மிரட்டல் விடுத்த ஆடியோவும் வெளியானது. மேலும் திருமணம் செய்து கொள்ளும்படி கதறியெழும் அந்த பெண்ணை கொச்சை வார்த்தைகளால் ஒருமையில் பேசி மிரட்டலும் விடுத்துள்ளார். ஒரு சமூக ஆர்வலர்களோ இல்ல பொதுமக்களோ நீங்க வந்து உங்களோட இதுல ஏதாவது ஒரு விதத்துல ஹெல்ப் பண்ணா மட்டும்தான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமாவது ஜஸ்டிஸ்ங்கிறது எனக்கு வந்து கிடைக்கும். ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து இவ்வளோ கேவலமா பொண்ணுங்களை பேசுறவங்க இவங்க கிட்ட ஏதாவது ஒரு கேஸ் போனா எந்த அளவுக்கு சீப்பா நடந்துக்குவாங்க? தயவு செஞ்சு சொல்றேன், எனக்கு ஏதாவது ஒரு விதத்துல நீங்க வந்து பண்ணுங்க. ஏன்னா நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். ஒரு வருஷமா வெளியில சொல்ல முடியாம தற்கொலை பண்ற அளவுக்கு அவங்க தூண்டி இருக்காங்க. தயவு செஞ்சு உங்க எல்லாரையும் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், இவ மேல வழக்கு பதிவு பண்றதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு விதத்துல எனக்கு ஏதாவது நீங்க பண்றதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும். இளம்பெண்ணின் புகாரில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து நாகை எஸ்பி செல்வ நாகரத்தினத்திடம் எமது செய்தியாளர் விளக்கம் கேட்டபோது ஏற்கனவே அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் நீதிமன்றத்தில் வழக்கு இருப்பதாகவும் கூறினார். நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு ஏற்றாற்போல நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நாகை எஸ்பி விளக்கம் அளித்தார். சாத்தான்குளம் சம்பவத்தில் போலீசார் மீது நடவடிக்கை பாய்ந்ததை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் போலீசாருக்கு எதிரான புகார் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றன. புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா? குற்றம் இழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை கிடைக்குமா?